ஈரோட்டு மாநகரிலே எனது ஈரோட்டு விரிந்தன நான் கண்ட காட்சி ஒன்று உண்டு கலிங்க நோக்கி படம் நடத்திய கருநாகர தொண்டைமான் பெரும் படையோடு அவன் போகிற பொழுது அதற்கு பெயர் கலிங்கத்து வைத்திருக்கிறார்கள் அதில் பாரசு இருந்ததோ கடல் பாரிசு இருந்ததோ கடல் பெருத்ததோ படை பெருத்ததோ பார் சிறுத்ததோ என்ற அடிப்படையில் அதிலே ஒரு மொழி உண்டு மெய்ப்பிக்கின்ற வகையில் புகழ்பாடும் ஈரோடு பெருநகரமே இடமின்றி சிறிதும் நகரமானது ஈரோடு நகரமே இடமின்றி சிறிது ஆகிறது அதற்கு மாண்புமிகு வேறொன்றும் அல்ல மாண்புமிகு தம்பி இளையநிதி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு வந்தபொழுது படையோடு வந்தார் எதிரிகள் அச்சமுற்றினார்கள் இன்னும் சொல்ல போனால் அல்லோகல் பற்றினார்கள் எதிர்கள் எல்லாம் என்ன தெரியுமா ஒரே ஒரு ஒற்றை செங்கல் வைத்துக் கொண்டு இந்த ஆட்சிப்படத்துக்கு ஏறுவதற்கு முதலமைச்சருக்கு ஒட்ட துணையாக இருந்தவர் ஒற்றை செங்கல் ஆனால் ஈரோட்டிலே அன்றைக்கு ஒரே ஒரு படத்தை காட்டி ஒரே ஒரு படத்தை காட்டி எந்த படம் தெரியுமா என் தலைவர் கலைஞருடைய புகழை மாணவர்கள் மதுரையிலே நிலைநாட்ட இருக்கிற கலைஞர் நூலகம் என்கிற அந்த படத்தை ஈரோட்டிலே காட்டி வெற்றி கொடி நாட்டிய கடகத்திற்கு பெருமை சேர்த்தவர் அதை விட நான் மிகையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் இளைஞரின் சார்பாக திராவிட மாடல் ஆட்சியை பற்றி தந்தை பெரியாரினுடைய கொள்கைகளை பற்றி இளைஞர்களை ஈர்க்கின்ற வகையில் தமிழர்கள் உள்ள கவருகின்ற வகையில் அன்றைக்கு உதயநிதி அவர்கள் ஒரு ஒரு கிராம பகுதிக்கும் நீட்டிக்கப்படுகிறது அந்த செய்திகளை கொள்கைகளை எடுத்துச் சொல்லுகிற பொழுது நான் உறவினம் பெரியார் மண்ணிலை அன்றைக்கு தேர்தல் பொறுப்பை நான் நேற்று நடத்திய காரணத்தில என்னுடைய எண்ணம் எப்படி வந்தது என்று சொன்னால் பெரியார் மட்டும் இன்றைக்கு ஈரோட்டிலே இருந்திருந்தோம் என்று சொன்னால் என் கொள்கைகளை நாடு முழுவதும் பரப்பிருக்கின்ற என் கொள்ளு பேரன் உதயநிதியே என்று கட்டி அவர் உச்சி முந்திருப்பார் என்றுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே மாண்பு சட்டப்பேரவை அத்தனை உறுப்பினர்களுக்கும் கருத்துக்களையும் எடுத்து சொல்லியிருக்கிற முன்னாள் அமைச்சர் இன்னால் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணன் சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் பிரின்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் தளபதி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிவகுமார் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மணி ஆகியவர்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்துச் சொன்ன அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன்